Hi viewers, welcome to Tugil Creations. Now Unga Ranganathan. Last segment la nama vadikattu murai rendu konnu gaali moonu konnu gaali andha method la oru putta image eduthu adu eppadi resize pananum adu resize panni namakku thuni mela eppadi varudhu nu paathittu thirupi adu stepping panni eppadi design ready panni punching plan ready pandradhungala nama detailed ah paathom iniki nama adutha step ah vandu முனை வரிசை அதே செக்ஷனல் டையப்பில் குனிக்கை வரிசைங்கிறது பேட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நாம் முனை வரிசை அப்படிங்கிற மெத்தடு ரெண்டலை வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நாம் ஹேண்ட்லூமுக்கு புட்டா ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்த்துடலாம். இந்த சேனலை புதுசாக பார்த்துட்ருக்குங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இன்றைக்கி வீடியோ கலர் போகலாம். இப்போ பெயிண்ட் ஷாப் ப்ரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு புட்டா இமேஜ் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜோட சைஸ் என்ன இருக்குன்னா, விட்து வந்து 100 pixel இருக்குது, ஹைட்டு வந்து 150 pixel. இப்போ நமக்கு புட்டா இமேஜ் இது சேலை மேலே இருக்கிற பொசிஷன். நாம் சேலை எடுத்து இப்போ மடித்து வச்ச சேலை, இப்போ கடையில் போகிறோம், சேலை எடுத்து பார்க்கும்போது நமக்கு பார்டரில் இருக்கிற பொசிஷன், பார்டர் பார்க்கும்போது புட்டா எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷனில் புட்டா வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிமுலேஷன் எடுத்து பார்த்துடலாம். இப்போ ஒரு சேலையரோட சிமுலேஷன் இது. இது வந்து பார்டர், இது வந்து உடலில் வந்து எம்போஸ் இருக்குது, நமக்கு புட்டா இருக்குது. இந்த பொசிஷனில் பார்க்கும்போது நமக்கு சேலை வந்து நமக்கு வியூ பண்ணி பார்க்குற பொசிஷன் இது, நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு பார்க்குற பொசிஷன். இந்த பொசிஷனில் நமக்கு பார்டர் இருக்கும், புட்டா வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இப்போ வந்து நமக்கு இதில் என்னென்னா, ஹைட்டு வந்து நமக்கு ஹூக்ஸ் வரும், விட்த்து வந்து நமக்கு கார்ட்ஸ். இந்த புட்டாவோட ஹைட் நமக்கு வந்து, இந்த ஹைட்டு நமக்கு ஹூக்ஸ் வந்துடும், விட்த்து வந்து கார்ட்ஸ் வந்துடும். நமக்கு தறி மேலே என்ன பொசிஷனில் இருக்கிறது நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ரொட்டேட் ஆப்ஷன் எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நமக்கு தறியில் நெசவு பண்ணும்போது நமக்கு இப்படி தான் வரும், பேட்டு வரும். அதுக்கப்புறம் புட்டா வந்து நமக்கு ஹரிசாண்டலாக தான் போகும். ஜரிகை வந்து நமக்கு நாடால் நெய்யும் போது ஹரிசாண்டலாக நமக்கு புட்டா போகும். ஆனால் இந்த சாய் வாட்டத்தில் நாம் வந்து உருவத்தை வச்சு நாம் ஸ்டெப்பிங் பண்ணும்போது நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நாம் இமேஜ் வந்து திருப்பி வச்சுக்குவோம். அப்படி வரும்போது நமக்கு பொசிஷன், புட்டாவோட பொசிஷன் இப்படி இருக்கும். இந்த பொசிஷன் இருக்கும்போது நமக்கு வந்து ஹைட்டு ஹூக்ஸு, விட்த்து வந்து நமக்கு கார்ட்ஸு. இப்போ இதை திருப்பி வைக்க பொசிஷன், தரிமையில் இருக்கிற பொசிஷனில் பார்க்கலாம். பாருங்கள், ரொட்டேட் பண்ணி இந்த பொசிஷன் இருக்கும்போது நமக்கு பாருங்கள், விட்த்து வந்து ஹூக்ஸ் வந்துடும், ஹைட்டு வந்து நமக்கு கார்ட்ஸ் வந்துடும். இப்போ அதே பொசிஷன் நாம் இந்த புட்டாவில் பார்க்கலாம். இப்போ இந்த புட்டா நமக்கு இப்போ ஹைட்டு வந்து ஹூக்ஸு, விட்த்து வந்து கார்ட்ஸ். இப்போ இந்த புட்டா வந்து நாம் 240 hooks ஜக்கார்டுக்கு எடுத்து நாம் செட் பண்ண போகிறோம். 240 hooks ஹேண்ட்லூமுக்கு நாம் 120, 240 ரெண்டுமே யூஸ் பண்ணுறோம். 240 hooks ஜக்கார்டு எடுத்து நாம் புட்டா செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த இமேஜோட சைஸ் வந்து 100, விட்த்து வந்து 100 pixel இருக்குது, ஹைட்டு வந்து 150. இப்போ நாம் இது வந்து இதே இமேஜ் நமக்கு அப்படியே புட்டா சேலை மேலே வேணும்னா இதை நாம் ரீசைஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு 240 hooksனா நமக்கு ரெண்டு புட்டா வைக்கலாம், ஒன்று வந்து நேர் புட்டா, இன்னொன்று கிராஸ் புட்டா. இப்போ இந்த சிமுலேஷனில் காட்ட பாருங்கள். இப்போ ஒரு புட்டா பாருங்கள், இந்த புட்டா வந்து நமக்கு நேர் புட்டான்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு புட்டா கீழே இருந்து நமக்கு ஆரம்பிக்குது, இமேஜோட பார்டருக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது, இது அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த புட்டா பாருங்கள், செகண்ட் லைன் வந்து நமக்கு கீழே இருந்து அடுத்த லைன் மேல் லைன் வந்து பாருங்கள், இந்த ரெண்டு புட்டாவுக்கு நடுவில் இந்த புட்டா வருது. இந்த பெரிய புட்டா, இந்த ஃபஸ்ட் லைன் புட்டாக்கு
நடுவில் வந்து பாருங்கள் தெரியும் உங்களுக்கு இந்த புட்டா லைன் வருது. இந்த ரெண்டு புட்டாக்கும் சென்டரில் வரும். இதை வந்து கிராஸ் புட்டான்னு சொல்லுவோம். இது நேர் புட்டா, இது கிராஸ் புட்டா. இப்போ ரெண்டு புட்டா நாம் செட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு 240 ஹூக்ஸுங்கும் போது பாதி ஹூக்ஸுக்கு 120 ஹூக்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் புட்டாவும், அடுத்தது 120 ஹூக்ஸுக்கு இன்னொரு செட் ஆஃப் புட்டாவும் நாம் ரெடி பண்ணி நாம் பஞ்சிங் பிளான் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நாம் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து நமக்கு 100:150 100 கார்ட்ஸ் இருக்குது, 150 ஹூக்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ 120 ஹூக்ஸ் தேவை. இப்போ ஒரு ரிப்பீட் புட்டாக்கு நமக்கு நேர் புட்டாக்கு 120 ஹூக்ஸ் நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக 120 வச்சுக்கணும். விட்த்து வந்து அது தகுந்த மாதிரி மாற்றணும். இப்போ நம்ம இந்த ரேஷியோவோடு கொடுக்கணும்னா, இப்போ இந்த இமேஜ் நமக்கு பின்னாடி இருக்கிற இமேஜ் வந்து நமக்கு ரேஷியோ வைஸ் இதே இமேஜ் சின்னதானா, ஆனால் சின்னதானாலும் நமக்கு ஷேப் வந்து இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற வகையில் இருக்கும்போது நாம் இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாருங்கள் கீழே இருக்கும். இந்த ரீசைஸ் டைப்பு கீழே ரீசைஸ் ஆல் லேயர்ஸ், அதுக்கப்புறம் மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன் இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஹைட் வந்து 120 ஹூக்ஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி நமக்கு கார்டு மாறிக்கும். பாருங்கள் இப்போ 120 கொடுத்த உடனே நமக்கு விட்த்து வந்து நமக்கு 80 மாறிக்குச்சு. இப்போ திருப்பி நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள், இப்போ 120 கொடுக்குறேன். கொடுக்கும்போது இந்த பக்கம் விட்த்து மாறும். ஹைட் வந்து 120 கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு விட்த்து மாறும். 120 ஹூக்ஸ் நாம் கொடுக்கும்போது நமக்கு 80 கார்ட்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எடுத்துக்குச்சு. இது நமக்கு ஓகே. இந்த சைஸுக்கு நாம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது நமக்கு இமேஜ் இதே சைஸில் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு ரீசைஸ் பண்ண இமேஜ். இதில் நாம் ஸ்டெப்பிங் பண்ணிக்கலாம். நாம் வந்து ஏற்கனவே சொல்லி கொடுத்த மெத்தடில் பெயிண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி நாம் இதை ஸ்டெப் பண்ணி இமேஜ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்த ப்ரொசீஜர் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு முனை வரிசைன்னு சொல்கிற இரண்டு இலை வரிசைக்கு கைத்தறிக்கு நாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்ருக்கோம். இப்போ இது மாதிரி நமக்கு டோட்டல் இமேஜையும் ரீசைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 80 கார்ட்ஸ் இருக்குது, பிக் வந்து 80 இருக்குது, ஹூக்ஸ் வந்து 120 இருக்குது. இது நான் ரீசைஸ் பண்ணி ஏற்கனவே ஸ்டெப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை நான் ஸ்டெப்பிங் பண்ணி பாருங்கள், 120 80 பண்ணியிருக்கேன். நம்ம இமேஜை ரொட்டேட் பண்ணி திருப்பிக்கலாம், லெஃப்ட் ரொட்டேட் கொடுத்துக்கலாம். இப்போ 80 120 நான் ரீசைஸ் பண்ணது பாருங்கள், ஒரிஜினல் இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். இதை ரீசைஸ் பண்ணதை நான் ஸ்டெப்பிங் பண்ணி ஏற்கனவே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அதே மெத்தடு ஸ்டெப்பிங் வீடியோவில் பார்த்து அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. எப்படி ஸ்டெப் பண்ணுறதுங்க மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நான் ஸ்டெப் பண்ணி கொஞ்சம் எட்ஜெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நாம் பைண்டிங் எப்படி கொடுக்குறதுங்கிறது அடுத்தது பார்த்துடலாம். இப்போ பழைய மெத்தட் ரெண்டு கொண்டு காலி மூணு கொண்டு காலிக்கு நம்ம இமேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும், பைண்டிங் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு வந்து பைண்டிங் கொடுத்தாகணும். இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த இமேஜ் வந்து எப்படி சேலை மேலே வருது அப்படிங்கிறத ஒரு ஐடியா பார்த்துடலாம். இது வந்து ரெண்டலை வரிசை, முனை வரிசைங்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, ஹூக்ஸில் இறக்கும் போது எப்படி இறக்குவோம்னா, மொதல் ஹூக்ஸு 1-1 அப்படின்னு ரெண்டு வடியாக இருக்குவோம். செகண்ட் ஹூக்கில் வந்து 2-2 அப்படின்னு ரெண்டு வடியாக இருக்குவோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு டிசைனோட சைஸ் டபுள் ஆகும். ஒரு ஹூக்குக்கு நாம் ரெண்டு வடி இறக்குறோம். இறக்கும்போது நமக்கு டிசைன் சைஸ் வந்து டபுள் ஆகும். இப்போ நாம் இதை ரீசைஸ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த இமேஜை நமக்கு வந்து விட்த்து வந்து நமக்கு 80 தான் அப்படியே இருக்கும். ஹைட்டு மட்டும் நமக்கு டபுள் ஆகும். ஹைட்டு வந்து நமக்கு 120 240 ஆகிடும். இப்போ இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்தாலும் மாறுது நமக்கு. இதை எடுத்து விட்டுலாம். நாம் அந்த ரீசைஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணோம். இப்போ இதை வந்து டிக்கை எடுத்து விட்டுலாம். இப்போ நமக்கு விட்த்து வந்து 80, ஹைட்டு வந்து நமக்கு 120 வந்து 240 ஆகுது. இது இப்படி நம்ம மேனுவலாக ஃபீட் பண்ணலாம், இல்லாட்டி பாருங்கள் கீழே பாருங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் ஒரிஜினல், இதில் வந்து நாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விட்த்து வந்து நமக்கு 80 அப்படியே தான் இருக்கணும். அது வந்து இதோட பர்சன்டேஜ், விட்தோட பர்சன்டேஜை நாம் ஃபீட் பண்ணோம். 80 அப்படியே இருக்கணுங்கிறதால 100% அப்படின்னு நாம் ஃபீட் பண்ணிக்கிறோம்.
ஹைட்டு, ஹைட்டு தான் நம்ம மாற்ற போகிறோம். ஹைட் வந்து என்ன ஆகுது, நமக்கு டபுள் ஆகுது. டபுள் ஆகுதுன்னா 200%. இதை ஹைட்டை நாம் வந்து 200 மாற்றிக்கணும். இப்போ நமக்கு ஹூக்ஸில் வந்து முனை வரிசையில் டபுள் ஆகும். 120 ஹூக்ஸ்க்கு நாம் வடி எடுத்தோம்னா வடி வந்து 240 ஹூக்ஸ் போகும். இதுனா 200 போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இங்கே மேலே மாறிடும். இந்த மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாருங்கள், இது திருப்பி எடுத்து விட்டுலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இப்போ பர்சன்டேஜ் விட்த்து வந்து 100, ஹைட்டு வந்து 200. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், மேலே பாருங்கள், பிக்சல் சைஸில் பாருங்கள், விட்த்து 80 வந்துச்சு. அப்புறம் பாருங்கள் ஹைட் வந்து நமக்கு 200% போட்டுனே 240 மாறிக்குச்சு. இப்போ நாம் இதை ஓகே கொடுத்துடலாம். கொடுக்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு இமேஜ் வந்து பெருசாகுது, லென்த்தாக வருது. இதை நாம் வந்து திருப்பி வந்து துணி மேலே எப்படி வருது அப்படிங்கிற ரீசைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசைஸ் போயிட்டு ஆக்சுவல் பிரிண்ட் சைஸ் இதில் போயிட்டு நமக்கு ரெசல்யூஷன் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பிக்கை தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஹேண்ட்லூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 56-60 பிக்கு தான் வருது. ஏற்கனவே 56 தான் வச்சு பண்ணோம், அந்த 56 எடுத்துக்கலாம். இப்போ 56 பிக் எடுக்கும்போது நமக்கு விட்த்தை வந்து எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கு. பிக்கு கணக்கு நமக்கு விட்த்து தான் இப்போ பிக்கு, இந்த இமேஜோட விட்த்து தான் பிக்கு இல்லை கார்ட்ஸு. இதை வந்து நாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும், இதில் இருக்கிறத வச்சுக்கணும். ஹைட்டை மட்டுமே நம்ம மாற்றணும். இப்போ நம்ம 100 ரீட் எடுத்தோம்னா பொதுவாகவே 100 ரீடு தான் பார்க்கணும், நம்ம மேக்ஸிமம் 100 ரீடு தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் 100 ரீடு கணக்கு எடுத்தோம்னா ஹைட்டு வந்து நமக்கு 240 வடி இருக்குது, 240 வடி இருக்குது. 240 வந்து நாம் 100 ரீடுக்கு டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.4 இன்ச்சஸ் நமக்கு வருது. ஆனால் இங்கே ஹைட் வந்து பாருங்கள் 4.2 இருக்குது. இது ஏன்னா ரெசல்யூஷன் 56 கொடுத்துருக்கோம், அந்த 56 உண்டானதை இது எடுத்துக்கிச்சு. நமக்கு ரெசல்யூஷன் விட்டுக்கு ஹைட்டுக்கு ஒரே மாதிரி தான் எடுத்துக்கணும் சொல்லியிருக்கோம். 56 வந்து பிக்குக்கு 240 ஹூக்ஸை நாம் கேல்குலேட் பண்ண போகிறோம், கேல்குலேட்டரில் போடலாம். இப்போ 240 போகிறோம், 240 டிவைட் பை 56 கொடுக்கும்போது நம்ம பாருங்கள் 4.285 பாருங்கள், 4.286 இங்கே இருக்குது. இது டிஃபால்ட்டாக வந்து விட்த்தையும் ஹைட்டையும் வந்து நம்ம என்ன ரெசல்யூஷன் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கும். நமக்கு வந்து இந்த ரெசல்யூஷன் 56 பிக்குக்கு மட்டுமே நம்ம எடுத்துக்கிறோம், அதனால் இதில் வந்து விட்த்தை வந்து நாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஹைட்டை மட்டுமே நாம் பார்க்கணும். இப்போ ஹைட் வந்து நமக்கு பிக்சலாக எடுக்கும்போது 240 பிக்சல் இருக்குது, அதை வந்து 100 ரீடில் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.4 இன்ச்சஸ் கிடைக்கும். அதை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இந்த 4.28 நம்ம 2.4 இன்ச்சஸாக இப்போ கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இது எதுக்குன்னா நமக்கு துணி மேலே எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்க்குறதுக்கு. இப்போ இதை ரீசைஸ் பண்ணும்போது பாருங்க, நமக்கு இமேஜ் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம இந்த ரீசைஸ் பண்ணதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இது ஈக்குவலாக தான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. நமக்கு இமேஜ் சைஸ் இப்படி தான் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், நமக்கு இதே தான் வரும். இப்போ ஹேண்ட்லூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இமேஜ் எடுக்கிறோமோ அதே தான் வரும். நமக்கு முனை வரிசை எடுக்கும்போது நாம் என்ன இமேஜ் எடுத்திருக்கோமோ அந்த இமேஜ் தான் நமக்கு அப்படியே வந்து சேலம் மேலேயும் வரும். அதனால் நாம் இந்த இமேஜை அப்படி டைரெக்டாக எடுத்துக்கிறோம். இப்போ 80 பிக்கு 120 ஹூக்ஸை நாம் டைரெக்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம பைண்டிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்குங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்பப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்ருக்கும். இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதிரி வந்து நம்ம ரீசைஸ் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.